மனு சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து அடுப்பு இல்லாமல் ஸ்வீட் செய்யறது எப்படின்றத பார்க்கலாங்க. தேங்காய் வச்சு ஸ்வீட் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், தேங்காயில் செஞ்ச மாதிரியும் தெரியாது, வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஒரு கப்பு வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது பின்னாடி வந்து கலர் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இது வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா துணியில் நல்லா தொடச்சி நல்லா நெத்து காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. எலசு எடுக்காதீங்க, நல்லா நெத்தாக இருக்கணும். அந்த மாதிரி காய் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சுகர் வந்து கால் கப்பு. இதுக்கு வந்து நீங்கள் எதெல்லாம் வந்து கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பு அளவு சேம் அளவு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு கப்புன்றதுனால இது ஒரு கப்பு, ரெண்டு சேம் அளவு. இதில் வந்து கால் கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் அளக்குறீங்களோ அதே அளவில் அளந்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கலருக்காக அதாவது ஃபுட் கலர் எடுத்துருக்குறேன், நீங்கள் தேவையான கலர் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஏலக்காய் பொடி எடுத்துருக்குறேன். ஏலக்காய் பொடி வந்து எவ்வளோ தேவை உங்களுக்குன்றதுனால அதே ஸ்பூன்லேயே நான் வச்சுருக்கேன். வேறு எதுலேயும் வந்து மாற்றாதமா அது அதிலே இவ்வளோ அளவுன்றதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது வந்து ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாங்க. இது நெய் வந்து கொஞ்சம் எடுத்துருக்குறேன். நெய் வந்து இந்த பட்டர் பேப்பரு ரெண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க, இதில் தடவிக்கிற மாதிரி. அடுத்தது பூரி தேய்க்கிறேன், கட்டை எடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து நல்லா நெய் தடவிடலாம். இது தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கணும். இந்த மாதிரி வர மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் வந்து அரைக்கணும். நீங்கள் ஈரத்தோடு அரைச்சிங்கன்னா குழக்கொயன்னு வரும். குழக்கொயன்னு இருந்துச்சுன்னா வந்து சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி நல்லா பளபளன்னு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்தது வந்து மில்க் பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்தது சுகர் பவுடர் போட்டுக்கோங்க. அரைச்சதே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சி விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து நல்லா பதவாரணும். அதுக்கடுத்து இதில் பாதி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக பிரிச்சுக்கோங்க. பாதி வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுடுங்க. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்து கரைச்சி இதில் போட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சும்மா வாசனைக்காக, நிறைய வேணாம், லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபுட் கலர் வந்து நிறைய தண்ணி போடாதீங்க, சும்மா லைட்டாக தண்ணி போட்டு நல்லா குழச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி போட்டால் வளவளன்னு ஆகிடும், ஸ்வீட் செய்யறது கொஞ்சம் சிரமமாயிடும். அப்புறம் இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. கையில் வந்து கொஞ்சம் நெய் வெண்ணெய் அந்த மாதிரி தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதம் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இளைஞ்சி வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மில்க் பவுடர் வந்து சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா திரட்டிடலாம். இதுலேயே வந்து நல்லா நெய் தடவிக்கோங்க. அடுத்தது கட்டிலேயே நல்லா நெய் தடவிக்கோங்க. இது ஃபுல்லாக அப்படி தட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திரட்டி விட்டாச்சு. உங்களுக்கு வந்து எவ்வளோ கட்டமாக தேவை அந்த அளவுக்கு வந்து இப்படி நல்லா பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கூட நீங்கள் கரெக்டாக சமமாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ கீழே எடுத்து வச்சுடுங்க. அடுத்த கலர் வந்து திரட்டிடலாம். அடுத்தது ஒயிட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட்டு வந்து திரட்டி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இதையும் வந்து நல்லா திரட்டிக்கலாம். நல்லா இதில் நெய் தடவிக்கோங்க. பட்டர் பேப்பர்லேயும் நெய் தடவிக்கோங்க. கையிலேயும் வந்து ஒட்டாத மாதிரி நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து
கரெக்டாக இருக்கும். இதை வந்து திரட்டி விட்டு வச்சு பாருங்கள். இதுவும் வந்து ஃபஸ்ட்டில் திரட்டி வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக வந்து இப்படி கீழே கை வச்சுக்கோங்க, கை வச்சுன்னு இந்த அளவுக்கு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா வச்சுக்கிட்டு சும்மா லைட்டாக கூட நீங்கள் இப்படி தட்டிக்கோங்க. மறுபடியும் ரொம்ப அழுத்த வேணாம், சும்மா இந்த இது வந்து அதோட ஒட்டுறதுக்காக தான் லைட்டாக. இப்போ இந்த மேலே இருக்கிற பேப்பர் வந்து எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கீழே இருக்கிற பேப்பர் வந்து இப்படி சுற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. ரோல் மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரோல் மாதிரி வந்து சுற்றி விட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து பிஸ்தா பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒன்று பாதிமா இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இது விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து பிஸ்தா பருப்பு எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி போட்டு விட்டு சுற்றி வந்து திரட்டி விட்டுட்டு பாருங்கள். இது சுற்றி போட்டு விட்டுடலாம். இதை வந்து இப்படி போட்டிங்கன்னா ஒட்டிக்கும் நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்படி நல்லா சுற்றி விட்டாவே ஒட்டிக்கும். இது வந்து இப்போ பேப்பரில் வந்து சுற்றி ஃப்ரிட்ஜரில் ஒரு மணி நேரம் வந்து விட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி வந்திருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். இது வந்து சைடில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து எல்லோ கொடுத்துருக்கேன். இதில் ரெட்டு பிங்க்கு அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா, க்ரீன்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும் பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் இந்த மாதிரி வந்து தேங்காய் போட்டு உங்கள் வீட்டிலே வந்து செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்வீட் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இது கட் பண்ணது. இங்கே பாருங்கள் கலர் வந்து டபுள் கலர் வந்துருக்குது. இதில் நீங்கள் ரெட்டு பிங்க்கு க்ரீனு ஆரஞ்சு என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இதை செஞ்சு உங்கள் பசங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எந்த கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.